வன்னியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விடும் கும்பலை வன்னியர் வன்மை மனநிலையுடன் ஆதரித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு பாட்டாளி மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட இருக்கும் அறிக்கையில், கடலூர் மாவட்டம் புவனகிரியை அடுத்த மஞ்சக்குள்ளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட செல்லத்துறை என்ற இளைஞரின் குடும்பத்தரையும் ஊர் மக்களையும் சந்தித்து ஆறு கூறுவதற்காக சென்ற பாமக மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் உள்ளிட்ட 10 பேர் மீது SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கடந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பாட்டாளி மக்கள் கட்சியினர் பேசவில்லை என்றும், ஆனால் 10 பேர் மீது வன்கொடுமை வழக்கை கடலூர் மாவட்ட காவல்துறை பதிவு செய்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஆறாம் அறிவு இல்லையா என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் வன்னிய மக்கள் மீது இப்படி ஒரு வன்கொடுமை கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ரோம் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது ஃபிடில் வாசித்துக் கொண்டிருக்கின்ற நீரோ மண்ணை போல கோவையில் செந்தில் பாலாஜியின் கம்பேக்கை கொண்டாடியதாக குற்றம் சாட்டியுள்ளார். வன்னியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை கட்டவிழ்த்துவிடும் கும்பலை வன்னியர் வன்மை மனநிலையுடன் ஆதரித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு பாட்டாளி மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்பது உறுதி என்றும் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.